பொய்யனேன் பெருகல் எல்லாம் பொறுத்திடல் வென்றும் போற்றி, கையனேன் தன்னையினும் காத்திடல் வென்றும் போற்றி, மெய்யனே மெய்யருளே மேவிய விளைவை போற்றி, என் ஐயனே அப்பனேன் அரசனே போற்றி போற்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதன் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். வாழ்வினுடைய நெறிமுறைகளையும் தத்துவங்களையும் பற்றி நான் வியம்பு உள்ளேன். எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் ஒரு மனிதன், ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிவகுத்துக் கொண்டு வாழ்ந்தால்தான் அவன் வாழ்வு செம்மையடை. நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பெரியவங்க வந்து அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க. பெரியவங்க சொல்றதை நம்ம முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து சொன்னாவே நம்ம வந்து உண்மையாலுமே வந்து நம்ம நம்மளுடைய வாழ்வை நிறைவு பெற்றுவிடும். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு வந்து சொன்னா, முதியவர்கள் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும், நம்ம அவங்க சொல்றது வந்து மதிக்கும் அப்படிங்கறத அடிப்படையாக வச்சுதான் இன்னைக்கு நான் பேசறேன். சொல்றான் எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் இன்சொல் விளைநிலமாய் ஈதனை வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை இருபட்டி அன்பு நிர்வாட்சி அரகதிர் என்றதோ சிறுகளை செய் அப்படின்றான். இன்சொல்லை விளைநிலமாக கொண்டு நல்ல வார்த்தைகளை பேசுப்பா மற்றவங்க கிட்ட. பெரிய ஒரு அறிஞர் சொல்லுவான், அந்த செய் வித் பிளவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லி, பூக்களை வைத்துக் கொண்டு பேசுகிறது இன்சொல்லாக நல்ல வார்த்தைகளை பேசு. உன் வார மனுஷனுக்கு முடிஞ்சது அதுதானே, நல்ல வார்த்தைகளை பேசு. இன்சொல் விளைநிலையமாய் ஈதலை வித்தாக மற்றவங்களுக்கு கொடுக்க பழகிப்பா. வன்சொல் களைகட்டு, வன்சொல்லை எடுத்துரு. வாழ்க்கையில இருந்தே கடுமையான சொற்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்தாதீர்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க. வாய்மையை உரமாக்க போடுங்கள், வாய்மை எருவட்டி உரமாக போடுங்க, வாய்மையை நல்ல உண்மையா பேசுங்க. அன்பு நீரை அன்பை நீராக பாற்றுங்கள். இயேசுபிரான்லிருந்து வள்ளுவ பெருந்தகையிலிருந்து காந்தியடிகளிலிருந்து அல்லாரும் புத்தர்லிருந்து அல்லாரும் தான் சொல்றாங்க, அன்பை நீராக்கி அறுவடை செய்யுங்கள் உங்கள் வாழ்வு செம்மையடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க ஒரு சின்ன கதை, கதை அது உண்மைதான். அந்த காலத்தெல்லாம் இறந்தவங்களை வந்து புதைச்சிடுவாங்க. புதைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேல வந்து கல் எடுத்து வச்சிருவாங்க, மேல முள்ளெல்லாம் போட்டுருவாங்க, ஏன்னா விலங்குகள்லாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் மீறி என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னா, இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் நரிகள்லாம் என்ன பண்ணுவோம் வந்து நோண்டி எல்லாம் சாப்பிடும். அது மாதிரி வந்து ஒரு பணத்தை போச்சுட்டு வந்துட்டாங்க, அப்ப போய் அந்த நரி வந்து நோண்டுது. எப்பொழுதுமே விலங்குக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா புலிசிங்க எல்லாம் பார்த்தோம்னா டக்குன்னு கழுத்தை தான் பிடிக்கும். அதே மாதிரி அதுக்குன்னு நாய்கள் எல்லாம் சில நாய்களுக்கும் சில இந்த நுகர்வுக்குரிய தன்மை உண்டு. அதே மாதிரி இந்த நரி என்ன பண்ணும், கால் மட்டும் தான் நோண்டும், கால் பகுதி இருக்கிற பகுதி காலை நோண்டோன்னா காலை பார்த்துதான். அவன் ஒரு இந்து இறந்தவன், காலை பார்த்தோன்னு சொன்னுதான் அந்த நரி. நரி பேசுவதாக நம்மளுடைய தத்துவம் பேசுகிறது. திருப்பதி மிதியா பாதம், நான் இது வந்து திருப்பதி போய் மிதிக்கல இந்த பாதம், நான் இதை சாப்பிட மாட்டேன்னு பிரிச்சான். அப்புறம் போய் தலைப்பக்கம் நோண்டுதான். சிவனடி வணங்கா சென்னி, சிவனை இந்த மனிதன் வணங்கவே இல்லை, அவனுடைய சென்னி ஆகிய தலை வணங்கவே இல்லை, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு கசு காய போய் நோண்டுதான். இறப்போர்க்கு ஈயாகை, இவன் வந்து எச்சுகையில கூட காக்கா ஓட்ட மாட்டான், இவன் கையை நான் சாப்பிட மாட்டேன்ட்டுச்சான். அடுத்து காதை போய் நோண்டுதான், காதை போய் பார்த்தான். இனிய சொல் கேளாத காது, நல்ல விஷயங்களே இந்த காது கேட்கவே இல்லை, இதை நான் சாப்பிட மாட்டேன், சீச்சி இது புளிக்குன்னு ஓடி போச்சோம். ஒரு அக்ரிணியாக நம்மளுடைய நினைக்கக்கூடிய ஒரு விலங்கினமே நம்மளுடைய மனித உடலை சாப்பிட மறக்குதுன்னு சொன்னா, அது இப்படிதான் வாழ்வியல் முறையில் இப்படிதான் அவன் வாழ்ந்திருக்கணும். வாழ்ந்திருந்தால்தான் நரி கூட உன்னுடைய உடம்பை சாப்பிடுன்னு வந்து சொல்ற ஒரு தத்துவத்தை ஒரு சாதாரண ஒரு ரெண்டு வரியில சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு கதையில. அப்ப மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய ஒரு நெறிமுறைகள் என்ன, அவன் வந்து இப்படி வாழ்ந்தாதான் அவன் வந்து சிறப்படைவான் என்பது பத்தி சொல்லிட்டான். பாரதி சொல்லுவானே, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின். அதை விட பாரதி இன்னொன்னு சொல்லுவான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு ஒரு ஒரு ப்ரொசீஜர் சொல்றான். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு பண்பு கொடுக்கும் நல்ல பாட்டு, ரிலாக்ஸா வச்சுக்கோ, மாலை முழுவதும் விளையாட்டு, பிரிஸ்காரு என வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்றான். படிப்பு எப்படி படிக்கணும்னு சொல்றான் பாருங்க. அந்த காலத்தில் இன்மை பயக்குமாள் ஈய துறைவென்றால் தம்மை விளக்குமாள் தாமுடர் கேடென்றால்
எம்மை உலகத்தும் யாங்காடும் கல்வி போல் மம்மர் அறுக்கு மருந்து. சிறுபஞ்ச மூலத்தில் எப்பயோ சொல்லிட்டு போயிருக்கு. என்ன சொல்ற? இன்மை பயக்க வல்லது, நீ படிக்க படிக்க உனக்கு நன்மையை தரக்கூடியதுப்பா, இனிமையை வழங்கக்கூடியது. இன்மை பயக்குமால் ஈயக்குறைவென்றால், மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க உனக்கு குறையாது, வளரும். ஈயக்குறைவென்றால் தம்மை விளக்குமால், ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்துல போனா படித்தவனுக்கு தனி இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது படித்தவனுக்கு மட்டுமே கிடைக்கும். தம்மை விளக்குமால் தாமூல வைக்கிற ஒரு துன்பம் வரும்பொழுது அதிலிருந்து எப்படி விலகிக்கிறது சொல்லிக் கொடுக்குது கல்வி. தாமூல கேடு என்றால் எம்மை உலகத்தும் யாங்காடும் கல்வி போல் மம்மல் இருக்கு மருந்துட்டான். இனி எந்த மருந்து சாப்பிட்டாலும் கல்வி மாதிரி ஒரு படிப்பு மாதிரி ஒரு இதே இல்லை அப்படின்ட்டான். வாழ்வியல் தத்துவத்தையே நிலைநிறுத்தி விட்டான். மறுபடி இந்த காலத்துல எல்லாரும் ஆர்கிடெக்ட் படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நிறைய படிப்புலாம் நிறைய வந்துருச்சு. சிலப்பதிகாரத்தில் அந்த காலத்திலே சொன்னாங்க, அதாவது சிலப்பதிகாரத்தில் மாதவியினுடைய நடனம் அரங்கேறுவதற்காக ஒரு விழா மேடை அமைக்கப்படுகிறது. அந்த விழா மேடை எப்படி இருந்தது சொன்னால், எப்படி வடிவமைத்தார்கள் சொன்னால், இன்னைக்கு எல்லாம் வந்து எங்கேயுமே தூணும் இல்லை, எந்த பக்கம் இருந்தாலும் வந்து மாதவியினுடைய நடனத்தை பார்க்கலாம். அது எப்படி அரங்கேற்றணும் அப்படின்னு வந்து சொல்லி அந்த ஆர்கிடெக்ட் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலப்பதிகார காலகட்டத்திலேயே எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு முளமோ இரண்டு ஜான், ஒரு ஜானோ பனிரெண்டு கட்ட விரல், ஒரு கட்ட விரலோ எட்டு நெல், ஒரு நெல்லோ எட்டு கண்மயிர், ஒரு நெல்லோ எட்டு எல், ஒரு எல்லோ எட்டு கண்மயிர், ஒரு கண்மயிரோ எட்டு இம்மி, ஒரு இம்மியோ எட்டு அணுக்கள். மறுபடியும் சொல்றேன் பாத்துக்குங்க. ஒரு முளமோ இரண்டு ஜான், ஒரு ஜானோ பனிரெண்டு கட்ட விரல், ஒரு கட்டை விரலோ எட்டு நெல், ஒரு நெல்லோ எட்டு எல், ஒரு எல்லோ எட்டு கண்மயிர், ஒரு கண்மயிரோ எட்டு இம்மி, ஒரு இம்மியோ எட்டு அணுக்கள். இது மாதிரி அடிப்படையாக வைத்து பிரித்து பாருங்க. சாதாரணமா இப்படி பிரித்து மிக அழகாக அந்த நடன இதை வந்து வடிவமைச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் தத்துவங்கள், வாழ்வியலுடைய நெறிமுறைகள். அந்த காலத்தில் இந்த காலத்தில் நம்ம அந்த படிக்காதவன் என்னென்ன எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கானோ, நாம் அதை படித்துக் கொண்டு அதுல பிஹெச்டி பட்டம் நம்ம பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அந்த ஒரு தத்துவங்களை எல்லாம் நம் தமிழ் இலக்கியங்கள் நம்மளுக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து சென்றிருக்கின்றன. நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் முறையாக பின்பற்றினோமானால் நம் வாழ்வில் செம்மையடைவோம் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.